சசிகலா தரப்பினருக்கு எதிராக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்திருந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு சசிகலா ஆதரவு பெற்ற கூவத்தூரில் தங்கியிருந்த அருண்குமார் எம்எல்ஏ கலந்து கொள்ள திடீரென வந்ததால் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு இன்ப அதிர்ச்சி ஏற்பட்டது. ஓபிஎஸ்ஸின் உண்ணாவிரத கூட்டத்தில் கலந்து கொண்டதன் மூலம் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏவாகவும் மாறிவிட்டார் எம்எல்ஏ அருண்குமார். இதனால் ஓபிஎஸ் அணியின் பலம் 11 எம்எல்ஏக்களில் இருந்து 12 எம்எல்ஏக்களாக உயர்ந்துள்ளது. ஏற்கனவே உண்ணாவிரத பந்தலில் அமர்ந்திருந்த எம்எல்ஏக்கள் மேட்டுப்பாளையம் சின்ராஜ், கவுண்டம்பாளையம் ஆறுக்குட்டி ஆகியோரும் எம்எல்ஏ அருண்குமார் வருகையால் உற்சாகம் அடைந்தனர். சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு முன்னர் அதிமுகவை சேர்ந்த 122 எம்எல்ஏக்களை கூவத்தூரில் உள்ள கோல்டன் பே ரெசார்ட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். அனைத்து எம்எல்ஏக்களையும் சட்டசபைக்கு நேராக பஸ்ஸில் அழைத்து வரும்போது வழியிலேயே சொல்லாமல் கொள்ளாமல் எஸ்கேப் ஆனார் கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏ அருண்குமார். அங்கிருந்து கிளம்பிய அருண்குமார் ஓபிஎஸ்ஸுக்கு ஆதரவு அளிக்காமல் வாக்கெடுப்பிலும் கலந்து கொள்ளாமல் தனது தொகுதிக்கு சென்று விட்டார். மேலும் தான் இப்போதைக்கு யாரையும் ஆதரிக்கப் போவதில்லை என்றும் தொகுதி மக்களின் கருத்தை கேட்டறிந்தே முடிவு எடுப்பேன் என்றும் கூறியிருந்தார். இதுவரை தனது நிலைப்பாடு குறித்து தெரிவிக்காத எம்எல்ஏ அருண்குமார் ஓபிஎஸ்ஸின் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு மக்களின் எண்ணத்திற்கு ஏற்ப ஓபிஎஸ்ஸுக்கு ஆதரவு வழங்கியுள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.